ஒரு குழந்தை அதிகம் மற்றும் குறைவு என்ற வார்த்தையின் வித்தியாசத்தை அறிய நீங்கள் சின்ன பொருட்களை ரெண்டு பிரிவாக வைத்து சொல்லித்தரலாம் உதாரணமா ஐந்து கோழிகளை ஒரு பிரிவிலும் மூணு கோழிகளை இன்னொரு பிரிவிலும் வைக்கலாம் இருவரும் சேர்ந்து ஒவ்வொரு பிரிவிலும் எத்தனை கோழிகள் உள்ளன என்று எண்ணலாம் நீங்கள் எந்த பிரிவில் அதிகமா இருக்கு என்று கேட்டால் குழந்தை அந்த பிரிவை காட்டலாம் பிறகு எதில் குறைவா இருக்கு என்று கேட்கலாம் இப்ப வேறு ரெண்டு பிரிவு கோழிகளை வைத்து முன்பு கேட்ட அதே கேள்வியை கேட்கலாம் எந்த பிரிவில் அதிகமாக இருக்கு எதில் குறைவா இருக்கு குழந்தை அதிகம் மற்றும் குறைவு புரிந்து கொள்வது கூட்டல் கழித்தலை படிக்க தயார்படுத்தும்